தந்தை மைந்தன் தூயாவரின் திருப்பெயரிலே ஆமென். மீண்டுமாக இந்த வழிபாட்டிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய மக்களே, இந்த வழிபாட்டை நாம் நடத்த கடவுள் அருள் தந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தாயும் தந்தையுமானவரையும் போற்றுகிறோம். இந்த நாளின் வழிபாட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையை பற்றி கொண்டிருக்கவும், இந்த வழிபாட்டு மூலமாக உம்முடைய திருவுளை சித்தத்தை நாங்கள் அறியவும், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளவும், உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் நீர் எங்களை பலப்படுத்துமாறு இந்த வழிபாட்டை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம். வாழ்வு தருகிற நல்ல கடவுளே, ஆமேன். இவ்வழிபாட்டு காரணமாக யாவரும் கீர்த்தனைகளில் 101வது பாடலை பாடுவோம். வரவேணும் பரனாவியே, இலங்கும் சுடராய் மேவியே என்ற 101வது கீர்த்தனை பாடலை பாடலாம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையாகிய கடவுளாலும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதறுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரின் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா,
கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் பெருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே உயர்ந்தவர் கடவுளே நீர் பரிசுத்தர் சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர் சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும் பரிசுத்த ஆவியாகி ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே எங்கள் கிருபையாயிரும் அன்புக்குரியவர்களே நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை எறிக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அனிதமும் நீங்க நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவர் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. அந்த நம்பிக்கையோடு நாம் அமர்ந்திருந்து நாமே நம்மை சோதித்து அறிவோமாக. சர்வவல்லமுள்ள கடவுளிடத்திலே நம்முடைய பாவங்களை இரண்டாம் பாவ அறிக்கை ஜபத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். இணைந்து இரண்டாம் பாவறிக்கையை நாம் சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தினாலும் மூக்குவிதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயராளத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் எங்கள் பாவ அறிக்கை எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளை வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய தூயாவின் கிருபையும் தீர்த்தரையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடம் படிக்க கேட்போம். இந்த நாளின் தியானத்துக்காக படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 14 அத்தியாயம் 15 வாக்கியம் முதல் 21 வாக்கியம் முடிய. யோவான் 14 அத்தியாயம் 15 21 வரை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரிய கிறிஸ்துவின் பிள்ளைகளே, திருச்சபையோரை உங்கள் அனைவரையும் மீண்டுமாக சந்திப்பதிலும் வாழ்த்துவதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். படிக்க கேட்ட திருமறை பகுதியிலிருந்து நாளினுடைய காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தூய ஆவியர் பற்றிய வாக்குறுதி அல்லது உறுதிமொழி என்று இந்த நாளின் தலைப்பு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து தன்னை இறை சித்தத்திற்கு ஒப்படைத்து திருப்பணி ஆற்றுகின்ற பொழுது திருப்பணியாளர்களை உடன் தெரிந்து கொண்டு சீடர்களாக அவர்களை நியமித்து கிட்டத்தட்ட 3 காலம் அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து இவருடைய பணிக்காலம் முடிந்து விண்ணுக்கு செல்லுகின்ற நாள் வருகிறதை அறிந்தவராக அவர்களோடு உரையாடும் பொழுது இவர் இல்லாத இடத்தை யார் நிறைவு செய்வார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தன்னுடைய சீடர்களிடத்திலே அவர் பேசுகிறதை நாம் இந்த நாளிலே படிக்க கேட்டோம். தமது மரணத்தை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 குறிப்பிட்டிருக்கிறார் என்று 3 நற்செய்தியாளர்களும் 3 முறைகள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பயிற்றுவிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நேரும், எப்படி இவர் மரிக்கப் போகிறார், எப்படி இவர் உயிர்த்தெழுவார் என்பதையெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி அவர்களை பக்குவப்படுத்திக் கொண்டே வருகிறார். ஏனெனில்
இவர் இல்லாத சூழலில் சீடர்களுடைய பங்கு என்ன, அவருடைய பயிற்சியிலே அவர்கள் பெற வேண்டிய தைரியம் என்ன, அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்ன, தூய ஆவியரை பெற்று அவர்கள் என்ன பணியாற்ற வேண்டும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக கொண்டவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு மூன்று முறை தன்னுடைய மரணத்தை குறித்து அழகாக சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல மூன்று நற்செய்தியாளர்களுமே முதல் முறை, இரண்டாம் முறை, மூன்றாம் முறை சாவை குறித்து இவர் முன்னறிவித்திருக்கிறார் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி பதிவு செய்வதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்துவனுடைய பயிற்சியிலே ஈடுபட்ட இந்த சீடர்கள் எல்லாரும் அவருக்கு பின்னால் தொடர்ந்து இந்த சிறப்பு பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு உங்களுக்கு தூய ஆவியானவர் அருளப்படுவார். நான் என் தந்தையை வேண்டிக் கொள்வேன், அவர் தேற்றவாளனை உங்களுக்கு தருவார். அந்த தேற்றவாளன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். இதை அவர்களுக்கு போதிக்கின்ற இயேசு கிறிஸ்து. எந்த சூழல் என்றால், இனி இவர் இருக்க மாட்டார், ஒரு கடுமையான காலம் வரப்போகிறது, அந்த காலத்திலே யார் இவர்களை தேற்றுவார்கள், யார் இந்த பணியை தொடர்வார்கள், யார் இந்த பணிக்கு ஆதரவு தருவார்கள் என்பதையெல்லாம் உள்ளத்திலே ஆழமாக கொண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை அவர்களுக்கு சொல்கிறார். தூய ஆவியர் அருளப்படுகின்ற நிகழ்வு, உங்களுக்கு நிச்சயமாக அவர் அருளப்படுவார், ஏனெனில் நான் என் தந்தையை கேட்டுக்கொண்டால் அவர் உங்களுக்கு இதை செய்வார். இந்த தூய ஆவியானவரை இந்த உலகம் அறியாது. நாம் படிப்போமானால் யோவான் நற்செய்தி நூல் 14 அதிகாரத்திலே 16 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியராகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அவர் தருகின்ற தேற்றவாளன் உங்களை தேற்றுவார், வழிநடத்துவார் என்பதை உறுதி செய்கின்ற வாக்கு இயேசு கிறிஸ்துவால் இவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. இதனாலே படிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டினுடைய திருமறை பகுதியாகிய இருக்கின்ற யோவேல் இறைவாக்குரைஞர் எழுதின புத்தகத்தை இதனாலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எப்பொழுதெல்லாம் தூய ஆவியர் பற்றி அருளுரைகள் ஆற்றப்படுகிறதோ அல்லது சிந்திக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக யோவேல் இறைவாக்கினரை குறித்து நாம் சிந்திக்காமல் இருக்க முடியாது. 12 சிறிய இறைவாக்கினர்கள் இவரும் ஒருவர். 5 அல்லது 4 நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பாரசீகரின் காலத்தில், அந்த ஆட்சி காலத்தில் இது எழுதப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்பொழுது பாலஸ்தீனா கொடுமையான வறட்சியை சந்தித்தது. அந்த வறட்சிக்கு பிற்பாடு வரவிருக்கின்ற தண்டனையை குறித்து இவர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் மனம் மாற அழைப்பு கொடுக்கின்றார், நல்ல வாழ்வுக்கு உறுதி கொடுக்கின்றார். கடவுளின் ஆசி எப்படி இருக்கும், கடவுளின் நாள் ஒன்று வரும், அந்த நாளில் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் இந்த தூய ஆவியானவர் அருளப்படுவார். வயதானோர், வாலிபர், சிறியோர், பெரியோர், உங்களோடு வசிக்கின்றவர்கள், உங்கள் இல்லத்தில் இருக்கிறவர்கள், இன்னும் புதுமொழி பிறப்பிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பணியாளர்கள், பணி பெண், பணி செய்கின்ற ஆடவர், எல்லாருக்குமே இந்த அருள் கிடைக்கும். இப்படி சமமான ஒரு அருளை, ஆவியானவர் வந்து தங்குகின்ற அருளை இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார். யாவே இஸ் குட், கடவுள் நல்லவர் என்பதை இவர் சொல்லுகின்றவர். அது மட்டுமல்ல, இந்த கடவுள்தான் உண்மையான கடவுள் என்பதை உறுதி செய்கின்ற இந்த யோவேல் தீர்க்கதரிசி. இவருடைய யோவேல் என்ற பெயரே யாவே இஸ் காட் என்று சொல்லுகின்ற ஒன்று. ஏனெனில் அவர் மட்டுமே கடவுள், அவரே உங்களை பாதுகாக்கிறவர், மனம் திரும்புங்கள், இந்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படுவார், ஏற்றத்தாழ்வில்லாமல் எல்லாருக்கும் அருளப்படுவார், நீங்கள் புதிய வாழ்வு பெறுவீர்கள் என்ற செய்தி தான் இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிறது. கடைசி காலத்தில் அல்லது இறை அரசின் காலத்தில் என்று இவர் குறிப்பிடுகிறார். அதை போலவே இயேசுவானவர் இங்கே இருந்து வெளியே செல்லுகின்ற பொழுது, அல்லது தன்னுடைய வாழ்வின் அனைத்து கட்டங்களையும் முடித்துவிட்டு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி அல்லது உறுதிமொழி என்னவென்றால், இப்பொழுது இந்த காலகட்டத்தில், இந்த கடைசி நாட்களில் தூய ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படுவார், அவர் உங்களோடு இருந்து அவர் உங்களை வழிநடத்துவார். இந்த வாக்கை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய காலங்களிலே கூட கஷ்டங்களிலே, வருத்தங்களிலே, துன்பங்களிலே யார் செய்வார் என்று இருக்கும்போதெல்லாம்
தூய ஆவியானவர் தேற்றவாளன் என்கிறவர் உங்களுக்கு அருள் புரிவார் என்ற வாக்குறுதி அருளப்பட்டிருக்கிறதை நாம் உறுதி செய்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படி அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும், அந்த உறுதியை அடைந்து அதை அனுபவிப்பதற்கும் தொடர்ந்து செயலாற்றுவதற்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இப்போது படிக்கலாம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14:15 இவ்வாறு சொல்லுகிறது, படிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இந்த உரையாடலை துவங்கும் போது இயேசு கிறிஸ்து இவ்வாறு துவங்குகின்றார், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் இந்த கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவோடு அன்பிலே இருப்பதும் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதும். அங்கேயும் யோவேல் சொல்கிறார், கடவுள் உங்களோடு அன்பாக இருப்பார், அவர் உங்களை நேசிப்பார், உங்களை மாற்றுவார், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள், மனம் மாறுங்கள். அதே வார்த்தையை இங்கே இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு சொன்ன கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்படி கை கொள்வதனால் என்ன அப்படின்னா, நீங்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு கை கொள்வதனால் என் மீது நீங்கள் அன்பாக இருக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்கிறீர்கள். இந்த அன்பை கட்டுப்படுத்தி வைப்பதும் அன்பை தொடர்ந்து கையாள்வதும் அன்பையே பகிர்ந்து கொள்வதும் தான் இயேசு கிறிஸ்து கற்பித்த சிறப்பான வாழ்வு. நீங்கள் எண்ணில் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து இந்த நற்செய்தி பகுதியை நாம் படிப்போம். ஆனால் அழகாக சொல்கிறார், நான் என் பிதாவில் அன்பாயிருக்கிறது போல நான் உங்களிலும் அன்பாயிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் நான் என் பிதாவில் இருக்கிறது போல நீங்கள் எண்ணில் இருக்கிறது போல நாங்கள் நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறது போல என்கின்ற ஒரு அமைப்பை அழகாக இவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது என் கற்பனைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்கின்றான். ஆக இந்த அன்பிலே நிலைத்திருத்தல் என்பது தூய ஆவி நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நாம் சிறப்பாக அவருடைய கட்டளைகளை கை கொள்வதனால் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை உறுதி செய்கின்ற பகுதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் அன்பாயிருக்கிறதை குறித்து மிக அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். யோவான் 14:24 நாம் படிப்போமானால், என்னில் அன்பாயிராதவன் என்னில் அன்பாய் இல்லாதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான், என்னுடைய வார்த்தைகளை அவன் கடைபிடிக்க மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல், இந்த நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் அல்லது நீங்கள் என்னிடத்தில் கேட்டவைகள் என்னுடையவைகள் அல்ல, என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது, என்னை அனுப்பின தந்தையுடைய வார்த்தைகள். ஆகவே என்னுடைய வார்த்தைகளை கேட்பீர்களானால் என் தந்தையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று பொருள். எப்படி நீங்கள் அதை கேட்பீர்கள் என்றால், என்னில் நீங்கள் அன்பாக இருந்தால் மட்டுமே கேட்பீர்கள். என்னில் அன்பாக இல்லை என்றால் என் வார்த்தைகளை நீங்கள் செவி கொடுக்க மாட்டீர்கள். அப்படி செவி கொடுக்கறதுனால அந்த வார்த்தைகளை கேட்பதனால என்ன அப்படின்னா, 23 அதை அழகாக சொல்லுகின்றார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவன் என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், அப்படி கடைபிடிக்கிறவர்களில் என்னுடைய தந்தை அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம், அவனோட வசிப்போம். தந்தையும் கிறிஸ்துவும் வந்து யார் கை கொள்ளுகிறார்களோ, யார் இந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்களோட இருப்பேன், வசிப்பேன் அல்லது வசிப்போம் என்று அவர் உறுதி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒரு உறுதிப்பாட்டுக்குள்ளாக வைப்பதற்காக தந்தையும் மகனும் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிகளிடத்திலே அவர்கள் வந்து தங்குவார்கள் என்று சொல்வதை உறுதிப்படுத்துவதற்காக, அந்த வார்த்தைகளை நடப்பதற்கு நமக்கு ஒத்தாசை செய்கிறவராகவே இந்த தூய ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார். அதை நான் உங்களுக்கு அருளுவேன் என்று கிறிஸ்து உறுதியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் அவரிடத்தில் அன்பாய் இருப்பது இயலாத காரியம். அப்படி அன்பாய் இல்லாத ஒருவர் நிச்சயமாக இந்த தூயாவின் வரத்தையோ அருளையோ பெற முடியாது. நாம் அநேக இடங்களில் பார்ப்போம், நான் ரொம்ப எங்கள் அப்பா அம்மா ரொம்ப நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகின்ற பிள்ளைகள், என் அப்பா மேலே நான் உயிரை வச்சுக்கிறேன், அம்மா மேலே உயிரை வச்சுருக்கேன் என்று சொல்லுகின்ற பிள்ளைகள் வாயிலே சொல்வார்கள். ஆனால் அந்த அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுவதற்கு அநேக காரியங்களை இவர் செய்து கொண்டே இருப்பார். இந்த பிள்ளைகளால் அவர்கள் அநேக வேதனை அடைவார்கள். இந்த அன்பு என்பது செயல்நிலையை காட்டப்பட வேண்டும். ஒரு பிள்ளையோ ஒரு மகளோ மகனோ தன் தந்தையை தாயாரை நேசிக்கிறார் என்றால் அவருடைய எல்லா வார்த்தைக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டும். நான் இதை செய்தனா தான் எங்கள் அப்பா மகிழ்ச்சியாக இருப்பார், இதை செய்தனா தான் எங்கள் அம்மா மகிழ்ச்சியாக இருப்பாங்க என்று சிந்தித்து பார்த்து எங்கேயும் நெறி தவறாமல் இந்த நிற்கின்ற பிள்ளைகள் தான் அந்த அன்பை ருசி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். அதைத்தான் சீடர்கள் சொல்ல, நீங்கள் என்ன அன்பாக இருந்தீங்கன்னா என்னுடைய கற்பனைகளில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள்.
கிறிஸ்துவில் அன்பாக இருக்கிறது, அவருடைய கற்பனைகளை தொடர்ந்து கைவிடாமல் செய்து கொண்டே இருப்பது. அப்படி செய்வதற்கு தேற்றல்வானாகிய இவர் உங்களுக்கு உறுதி செய்வார். இவங்க கேட்பாங்க, கேட்கலாம், எப்படி ஆண்டவரே நீ இது இப்படி தான் இல்லாமல் போயிடுவீங்களே, எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த தேற்றவாளனை சொல்வதற்கும் கொடுப்பதற்கும் முக்கியமான காரணமே இவர் அழகாக சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று சொல்லுகின்றார். நான் போயிட போகிறேன், நான் செத்துருவேன், உயிர் தேழுவேன், போயிடுவேன், பிதாவின் இடத்துல இருப்பேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற அவர், உங்களை திக்கற்றவளாக நான் விடமாட்டேன் என்று உறுதியும் சொல்லுகின்றார். திக்கற்றவளாக விடாமல் இருப்பதற்கு தூயாவியை அவர் தருகிறார். நாம் கூட அப்படி திக்கற்றவளாக விடாமல் இருப்பதற்காகவே தூயாவியை நமக்கு அவர் தந்திருக்கின்றார். இந்த உலகம் தூயாவியானவரை அறியாமல் இருக்கிறது, அவரை புரிந்து கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் அவரை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அவரிலே நிலைத்திருப்பதனால் நான் விட்டு செல்லுகின்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தருகிறார். இன்றைக்கி நமக்கு எல்லாரும் அதை கேட்டுக்கொண்டிருக்க நமக்கு கூட அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து செய்வதற்கு நமக்கு உள்ளுக்குள்ளேயே அருள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், நீங்கள் என்னை காணாமல் இருக்கின்ற கொஞ்ச காலம் வரும், ஆனால் நான் எப்படி பிழைத்திருக்கிறேனோ அப்படி நீங்களும் பிழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையை அவர் சொல்லுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த தூய ஆவியானவர் நமக்கு அருளப்படுகின்ற அந்த நிச்சயம், இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றவளாக விடாமல் இருப்பேன் என்று சொல்லுகின்ற வாக்குறுதி, அவர் நம்மிலே இருப்பதனால், நாம் இந்த அவரை அறிந்திருப்பதனால் நாம் பெறுகின்ற மிக சிறந்த மகிழ்ச்சி, எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு கீழ்ப்படிவதிலும் அவரிலே அன்பு கூறுகிறோம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டே உறுதியாக அன்பிலே நிலைத்திருப்பதும் தான் இந்த நாளினுடைய செய்தி நம்மை அழைப்பு கொடுத்து அழைத்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அருளப்படுகின்ற இந்த வாக்குறுதிகள் கிறிஸ்துவின் கட்டளையை கைவிடாமல் பிடித்து கொண்டிருப்பதற்காக, அதை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்காக. அவர் சொன்ன கட்டளை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் மற்றவர்களை அன்பு கூறுங்கள், நீங்கள் அன்பு கூறுங்கள். கலாத்தியருக்கு எழுதின கடிதத்திலே பவுலடிகளார் மிக அழகாக அதை குறிப்பிடுவார். இப்படி உங்களிலே தூய ஆவியானவர் இருக்கிறார் என்றால், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றால், அவர் உங்களோடு இருக்கிறார் என்றால், நீங்கள் எப்படி இருப்பீர்கள், நீங்கள் இந்த ஆவியின் கனியை கொடுக்கிறவளாக இருப்பீர்கள், ஆவியின் கனியை பகிர்ந்து கொடுக்கிறவளாக இருப்பீர்கள், ஆவின் கனியை நீங்கள் பெற்றது மாத்திரமல்ல அதை எப்பொழுதும் பகிர்ந்து கொடுப்பீர்கள் என்று கலாத்தியருக்கு எழுதின கடிதத்தில் அவர் சொல்லுகின்றார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான கிறிஸ்துவின் பிள்ளைகளே, கிறிஸ்துவில் அன்பாயிருப்பது என்பது அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது, தூயாவியை பெறுதல் என்பது அவருடைய வழியிலே நடந்து கொண்டே இருப்பது, அவரில் அன்பாயிருப்பதை வெளிப்படுத்துவது, இறுதி காலகட்டங்களில் திக்கற்றவளாக விடமாட்டேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியை உணர்ந்து, நிச்சயமாக நான் திக்கற்றவளாக விடப்படவில்லை, நான் அவரின் வழியிலே நடக்கிறேன், அவரை நோடு இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொள்வோம். ஆகவே இந்த உறுதிப்பாட்டில் இருக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்து தாமே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். நம்முடைய பற்றுறுதி அறிக்கை, திருத்தூதுவர் பற்றுறுதி அறிக்கையின் மூலமாக அறிக்கை செய்வோமாக. இணைந்து சொல்லுவோம், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமாரிடத்தில் உற்பவித்து பிறந்தார், பொன்னி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிறுவில் அறிந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார், மூன்றாம் நாள் மரித்தோடு தந்து எழுந்தள்ளினார், பரமணத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வாழ்வாசி விட்டிருக்கிறார், அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் ஞாபகத்திற்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன், பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்ததிலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த பற்றுதல் நாம் நிலைத்திற்கு கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த தொடர்ச்சியான தனிமைப்படுத்தப்படுகின்ற இந்த நாட்களில் நாம் மிக கவனத்தோடு இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். குறிப்பாக
ரெட் அலர்ட் ஏரியா என்று குறிப்பிட்ட இடங்களில் கூட மக்கள் தாராளமாக வெளியே சென்று உலாவி வருகிறார்கள். நிச்சயமாக நாம் கவனத்தோடு இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொற்று அதிகமாகிக் கொண்டே இருக்கின்ற ஒரு சூழல் ஒரு பக்கத்திலே, அதை கவனத்தில் கொள்ளாமல் மக்கள் தங்கள் வழியிலே எப்பொழுதும் போல நடந்து கொள்ளுகிற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நீங்கள் தயவு செய்து மிகுந்த கவனத்தோடு செயல்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த மாத்திரை மருந்துகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளோடு கவனமாக இருங்கள். குறிப்பாக 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதப் போகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வகுப்புக்கு செல்வதற்கு பிள்ளைகளுடைய பாடத்திட்டங்களை அவர்கள் எதிர்நோக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் தைரியமாக இருக்கவும் தொடர்ந்து ஆயத்தப்படவும் நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் இல்லங்களிலே 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள், இன்னும் 12ஆம் வகுப்பு தேர்விலே பாதி எழுதாத இருக்கிற பிள்ளைகள், புதிய வகுப்புகளுக்கு செல்ல பிள்ளைகள், எல்லாரையும் அழைத்து வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். நாங்களும் ஆலயத்தில் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மீண்டுமாக நாம் நம்முடைய கீர்த்தனைகளில் 98வது பாடல், ஆவியை மழை போலே ஊற்றும் என்ற பாடலை பாடுவோம். நம்மையும் நம்முடைய வாழ்வையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குகளுக்காக, அவருடைய கட்டளைகளுக்காக அர்ப்பணித்து தூயாவின் அருள் பெற்றவர்களாக நாம் வாழ்வோம். கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. யாவரும் இணைந்து கீர்த்தனைகளில் 98வது பாடலை பாடுவோம். ஆவியை மழை போலே ஊற்றும், பல ஆடுகளை இயேசு மந்தையில் கூட்டும் என்ற பாடலை நாம் இணைந்து ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக உணர்ந்து பாடுவோம். Thank you.
ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, தாயும் தந்தையானவரே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து வருகிற நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். நீர் போனால் யார் ஆண்டவரே எங்களோடு இருப்பார் என்று இயங்கும் பொழுது, திக்கற்றவர்களாக நான் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லி எங்களுக்காக தந்தையிடத்திலே பேசி தேற்றபாலனை அனுப்ப உதவி செய்தவர் நீர். நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் என் வார்த்தைகளுக்கு, என் கட்டளைகளுக்கு, என் நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி உறுதிப்பாட்டை கொடுத்தவர் நீர். உமக்கு கீழ்ப்படிவதனால் உம் மீது நாங்கள் அன்பாயிருக்கிறோம் என்று உறுதி செய்கின்ற பலத்தை தந்தவர் நீர். அதற்காக உமக்கு நன்றி. இப்போதும் ஆண்டவரே, இங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திக்கற்றவளாக நீர் அவர்களை விடமாட்டீர் என்று நாங்கள் உறுதி சொல்கிறோம். புலம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கிற மக்களை நினைத்து பார்க்கின்றோம். ஆதரவற்றவர்களாக இருக்கிற, யாரும் கேட்பாரற்று கிடக்கின்ற பிள்ளைகளாக, ஒரு உதவியும் கிடைக்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக, கடந்து செல்கிற நடந்து செல்கிற பாதைகளில் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். புலம்பெயர்ந்து செல்கிற இந்த தொழிலாளர்களை நீர் பலப்படுத்தும். கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிற அவர்களுக்கு நீருடைய வல்லமையை தாரும். கொரோனா நோயின் தொற்றினாலே அவதிப்படுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதல் தரும்படியாக, பலன் தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை தங்களுடைய கண்காணிப்பை அதிகப்படுத்தவும், பணியாளர்கள் தங்களுடைய உரிமையான பணியை செய்யும்போது தேவையான வசதிகளை அவர்கள் பெறவும் இத்துறைகள் செயல்படுவதற்கு கர்த்தர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேசத்தின் மக்கள் காப்பாற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் அன்றி வேறொருவரும் இதை செய்ய முடியாது. ஆகவே நமது பிள்ளைகளை நீ காத்திரும். மீண்டுமாக பணிகளும் பள்ளிகளும் திறக்கப்பட்டு அவரவர் தம் தம் பணிகளுக்கு செல்லவும், பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்லவும் வசதிகள் செய்யப்படுகிறது சுவாமி. தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 10வது வகுப்பு தேர்வு எழுத போகிற பிள்ளைகள் ஞானமாக எழுதி வெற்றி பெறுவதற்கு உதவி செய்யும். போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்தாலும் தேர்வுக்காக இந்த பிள்ளைகள் செல்லும்பொழுது எந்த இடையூறுகளும் நோயின் சீற்றங்களும் இல்லாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக விடப்பட்ட தேர்வுகளை மீண்டும் எழுதுவதற்கு எத்தனைத்துக் கொண்டிருக்கிற +2 மாணவர்களுக்காக, +1 மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளும் தயார் நிலையில் இருக்க நீர் உதவி செய்யும். அவர்களை இயக்கப் போகின்ற ஆசிரியர்கள், பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள், தேர்வு நடத்துகின்ற அதிகாரிகள் எல்லாரும் இந்த பிள்ளைகளின் வசதிக்கேற்ப எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கர்த்தர் நன்மையான ஈவுகளை தந்து நல்ல ஞானத்தினால் அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நோயிற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தும். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய வல்லமையால் நிரப்பும் இயேசுவின் இனிய திருப்பெயரை வேண்டிக் கொள்கிறோம். வாழ்வு தருகின்ற நல்ல கடவுளே, ஆமேன். தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினர்களும் தூயாவின் கூற்றமும் வழிடத்திலும் பாதுகாவலும் அனைவரோடும் இந்த வாழ்வில் கடந்து வந்து கொண்டிருக்கிற, சுகம் பெற்று வருகிற எல்லா பிள்ளைகளோடும், வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளோடு சுகத்தோடும் பலத்தோடும் மீண்டும் மீண்டும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக மங்கள கவிகளில் 1வது பாடலை பாடுவோம். எல்லா நன்மைக்கும் காரணம்
சமாதானத்திலே வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.